ஹலோ வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆர்எம் கிரியேட்டர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி. பொதுவாகவே சாக்லேட்னு எல்லாருக்குமே பிடிக்கும், பட் சாக்லேட் வித் பிஸ்கெட் வச்சு குயிக்காக எப்படி சாக்கோ பைப் செஞ்சு முடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாக்கோ பை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். மேரிகோல்டு பிஸ்கெட், கண்டன்ஸ் மில்க், மில்க் பவுடர், கோகனட் ஆயில் இல்லை பட்டர், கோகோ பவுடர், சுகர், தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். ரொம்பவே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க், 1 லேயர் போட்டு மேலே பிஸ்கெட் வச்சுட்டு மறுபடியும் 1 லேயர் போடுங்க. அதுக்கு மேலே பிஸ்கெட் வச்சுடுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ டார்க் சாக்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி பவுல் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம கோகனட் ஆயில் இல்லைன்னா பட்டர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். கோகனட் ஆயில் 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். சுகர் 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். ஆல்ரெடி நம்ம பவுடர் சுகர் யூஸ் பண்ணதுனால சர்க்கரை குயிக்காகவே கரைஞ்சிடும். இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது, பாருங்கள் பார்க்கவே செம்மையாக இருக்குது. இப்போ இது நல்லா கரைச்சி விடுங்க. இப்போ டார்க் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டார்க் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லேயர் பண்ணி வச்ச பிஸ்கெட்டை இந்த டார்க் சாக்லேட் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி கோட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பிஸ்கெட் தெரியாத அளவுக்கு நல்லா கோட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா லேயர்ஸையும் இதே மாதிரி போட்டு நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டெக்கரேஷன்ஸ் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீம் இருந்தால் அது போட்டுக்கலாம், செரி இருந்தால் அதுவும் வச்சுக்கலாம். இதுதான் கிடையாது, உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சமான நீங்கள் என்ன டெக்கரேஷன்ஸ் வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா டார்க் சாக்லேட், அது வந்து எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஏதாவது சாக்கோ மோல்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஏதாச்சும் ஒரு பாத்திரம் இருந்தால் அதில் போட்டு வைங்க. அதுவும் ரெஃப்ரிஜிரேட்டர்லேயே ஒரு 1 ஹவர் வைங்க, கரெக்டாக செட் ஆகிடும். க்ளோஸ் பண்ணி 1 ஹவர் இதையும் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இது 1 ஹவர் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள் டார்க் சாக்லேட் எவ்வளோ சூப்பராக ரெடியாயிருக்கு பாருங்கள். வாவ், டார்க் சாக்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாக்கோ பை எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள் நீங்கள் ஒரு 1 ஹவர் வச்சாலே கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். ரொம்ப கூலிங்காகவும் இருக்காது, ரொம்ப கரெக்டாகவும் சாப்பிடவும் கரெக்ட் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்பவே குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸோட சூப்பரான நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சாக்கோ பை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி நியூ இயர்.